Hi guys, in the video, mutton masala powder is prepared in the wheat. என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டுறவங்களுக்கு இல்லை என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும், நான் எப்பவுமே வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார் மசாலாவிலேருந்து எல்லா மசாலாஸுமே வீட்டில் தான் அரைச்சி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவில் நான் மட்டன் குழம்பு எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எங்கள் மாமியாரோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொடி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எப்படி செய்கிறதுன்னு. நான் ஊருக்கு வரப்போ கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ போடுறேன் பாருங்கள். இந்த மசாலா பொடி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த ஒரே ஒரு பவுடர் ரெடியாக இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். சரி வாங்க, என்னெல்லாம் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வர கொத்தமல்லி. கொத்தமல்லி ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க, 500 கிராம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், இது ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம். கொத்தமல்லி அரை கிலோ எடுத்தீங்க அப்படின்னா சீரகம் இந்தளவுக்கு எடுக்கணும், 350 கிராம் எடுக்கணும். அடுத்தது மிளகு 50 கிராம். அப்புறமா கிராம்பு, அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை, இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சோம்பு, இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதோட பேர் எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு 3-4 பட்டை எடுத்துக்கோங்க. இதில் ரைஸ், சாப்பிட்ற அரிசி, என்ன அரிசி உங்கள் வீட்டில் இருக்கோ அதுலேருந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு. ஸோ இதுதான் நம்ம குழம்பு நல்லா திக்காகி கொடுக்க போகுது, இது ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கசகசா. கசகசா ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க போதும். இது எல்லாத்தையும் அளந்து எடுத்ததுக்கப்புறமா மொட்டை மாடியில் நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்கிறப்போ ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சு எடுங்க. மட்டன் குழம்புக்கு ஏலக்காய் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு 3-4 ஏலக்காய் போட்டிருக்கோம் ஒரு வாசத்துக்காக. இப்போ நாங்கள் காட்டியிருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டப்பாவில் கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே தான் வரும். ஸோ இது 3 பேர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமாக 3-4 மாதம் வரும். ஸோ கைப்படாமல் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி படாமல் யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா அடிகனமான ஒரு வடைச்சட்டியில் ஒரு மிதமான சூட்டில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சூடு லேசாக சூடு இருக்கப்பயே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும். உங்களுக்கு இன்னும் ஃபைனாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஜலிச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த பவுடர் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு தடவை இந்த மட்டன் மசாலா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் கடையிலேருந்து பேக்கெட் மசாலா வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சிம்ப்ளி குக் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.